இறை சக்தி பெற்றவர்களாக கருதப்படும் 22 பெண்களின் சமாதிகள். சமாதிகளில் இருந்து வெளிப்படும் மூச்சு விடும் சத்தம். வளர்க்கேத்தின் வரும்போது பெருக்கும் போதெல்லாம் கூட அம்மா துடிப்பு இருக்கும், சொல்ல முடியாது, திடீர்னு வருவாங்க அவங்க, நல்லா தூக்கி 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 போட நல்லா பார்த்து நல்லா நிக்கிறவங்களாம் வேண்டிக்குவாங்க. வேண்டுதல் தேங்காயில் ஏற்படும் ஆச்சரிய வெடிப்பு. அதாவது அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் என்ற பட்சத்தில் உடனே அது தானாகவே வெடிச்சிடும். 100 தேங்காய் இருந்தாலும் 100 தேங்காயும் நைட்டு வச்சாங்கன்னா காயிலுக்குள்ளே எல்லாமே வெடிஞ்சிடும், ஆனால் சுட்டு தண்ணி கூட அந்த இடத்துல இருக்காது. அதுதான் அம்மாவுடைய மகிமை. கோரி அம்மாஜி தர்காவில் அரங்கேறும் ஆச்சரியங்கள். மர்மம். திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் என்ற ஊரில் இருக்கிறது அந்த ஆச்சரியமான தர்கா. கோரி அம்மாஜி என்று அழைக்கப்படும் ஒரு பெண்மணியின் அடக்கத்தலம் உள்ளிட்ட 22 அடக்கத்தலங்கள் இங்கே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்தனையும் பெண்களின் அடக்கத்தலங்கள் தான். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்து இறை தொண்டு புரிந்து வந்த கோரி அம்மாஜி என்கின்ற பெண்மணி அடக்கமாகி இருக்கும் இந்த இடத்தில் அவரது 2 பெண் பிள்ளைகள் மற்றும் தோழிகள் அருகருகே அடக்கமாகி இருப்பதாக சொல்கிறார்கள். மாற்று மத சகோதரர்கள் வந்து அன்போடு அழைக்கிறது வந்து கோரி அம்மாஜி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவங்க பேர் வந்து சாஹிபுன்னிசா பிபி. இவங்க வந்து 400 வருஷத்துக்கு பழமையான தர்கா இது. இந்த தர்காவில் வந்து இவங்க வந்து ஆண்டவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே வந்து தன்னுடைய வாழ்நாள் பூரா வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க ஆண்டவனுக்காகவே. அதனால் வந்து அவங்களாண்ட யார் என்ன குறைய தேடி வராங்களோ அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளுக்காக ஆண்டவனாண்ட கேட்டு வாங்கி தராங்க. ஆண்டவன் நம்மளுக்கு அதை செஞ்சு கொடுக்குறான். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கூட அவங்க கூட வந்தவங்க எல்லாம் வந்து பெண்மணிகள் தான். இங்கே இருக்கிறவங்க இவங்க வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துக்கு வந்தவங்க. இது வந்து காடாக இருந்தது. அப்போ வந்து இவங்க இந்த இடத்துல வந்து தன்னுடைய வாழ்நாளையே வந்து இங்கே தான் கழிச்சிட்டாங்க, இங்கே தான் இருந்துட்டாங்க. இவங்க கூட வந்தவங்க எல்லாம் வந்து இவங்க தங்கச்சின்னு சொல்கிறாங்க, இவங்க கூட வந்த அந்த தோழிகள்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒன்றா அடங்கி இங்கே வந்து அடங்கியிருக்காங்க. இந்த தர்காவிற்கு ஏராளமான பெண்கள் வந்து வழிபட்டு விட்டு செல்கிறார்கள். இங்கு வந்து தங்களது பிரச்சனைகளை முறையிட்டால் கோரி அம்மாஜி அவற்றையெல்லாம் தீர்த்து வைப்பதாக கண்ணீர் மல்க நிகழ்ச்சியோடு கூறுகிறார்கள். எனக்கு பிள்ளைங்களுக்காக எங்கள் குடும்ப பேரி பேரன் பேத்திங்களுக்காக கல்யாணத்துக்கு வேண்டுதலுக்கு வந்து அம்மா கிட்ட குறைய சொன்னேன். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நல்ல மாதிரியாக நடக்கணும், நீங்கள் தான் பக்கத்துணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி எங்கள் அம்மா 2 பிள்ளைங்களுக்கு தான் கல்யாணம் நல்ல மாதிரியாக நடத்தி வச்சு பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கிறாங்க. அம்மாவோடைய இதுவாக அவங்களோட எங்களுக்கு துணை பக்கத்துணை. இந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கையாக வரோம். நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக வந்துன்னுக்குறோம். நல்லபடியாக நடக்குது. நம்ம எங்களுக்கு எதுவும் கை கொடுக்குறாங்க, எதுவும் எங்களுக்கு கை இல்லை. ரொம்ப சந்தோஷமாகுது. எனத்துக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமாகுது. குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. நல்ல புருஷன் மழையாடி சண்டை சாடி தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அம்மா எல்லாம் நிறைவேற்றுறாங்க. அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப துணையாக இருந்து நல்லா காப்பாற்றி கொடுத்தாங்க. இல்லைன்னா நான் எப்போவே போயிருப்பேன். இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் தாய் மாதிரி. தன் பிள்ளைங்க வந்தால் மதம் பேதம் எதுவுமே பார்க்காம நல்லா பார்க்குறாங்க. நான் வந்து ரொம்ப அந்த சொல்கிறேன்னா எல்லாம் இங்கே இருக்கும் பார்த்தாங்க என்ன. நான் எப்படி இங்கே இருந்தேன், எப்படி கஷ்டப்பட்டேன் அந்த சேவைனால. 7 வருஷம் அம்மாஜி கிட்டே வந்துன்னு போயின்னு தான் இருக்கிறேன்னே. ஆனால் அப்போ வந்தது இப்போ வந்தது ரொம்ப வந்து மாறிட்டேண்ணா. அப்போ வந்தது ரொம்ப எல்லாரும் பார்த்து பங்கு பண்ணுவாங்க, என்ன என்ன இந்த பொண்ணு இது மாதிரி இருக்கிறாள் சொல்லி. இப்போ சொல்கிறாங்க, நீ அவ்வளோ நல்லா இருக்கிறியா சொல்லி. அந்த அம்மாஜி மகிமை தான்.
இந்த இடத்திற்கு அம்மாஜி அழைத்தால்தான் வர முடியும் என்றும், எத்தனை தடைகள் இருந்தாலும் அம்மாஜி தங்களை அழைத்துக் கொள்வார் என்றும் பல பெண்கள் நம்மிடம் கூறினார்கள். பேருந்து வசதி சரியாக இல்லாத இந்த பகுதிக்கு ஷேர் ஆட்டோ போன்ற வாகனங்கள்தான் வெகுஜன மக்களின் போக்குவரத்து சாதனங்களாக பயன்பட்டு வருகின்றன. அவற்றிலும் பல நேரங்களில் பயணிக்க முடியாத சூழல் வரும்போது அம்மாஜியின் கருணையால் தாங்கள் எப்படியும் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள். நைட்டு கூட பாருங்களேன், நான் வந்துட்டு மூணு பஸ்ஸு மாறியும் மணி பத்தாயிடுச்சு, ஆட்டோவே கிடைக்கல, இவங்களாம் முதலே வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா என்னை கூப்பிட்டா நான் வரேன், இல்லையா நான் இங்கே கெஸ்ட்டு வீட்டில் இருக்கு நான் தங்கிக்கிறேன் அப்படின்னேன். கரெக்டாக ஆட்டோக்காரங்க வந்தாங்க, ரெண்டு பேர் வந்தாங்க. நீங்கள் எங்கம்மா போகிறீங்க அப்படின்ட்டேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி அம்மாஜிக்கிட்ட போனோம், ஆனால் மணி பத்தாயிடுச்சு, அவங்க என்னை கூப்பிட்றாங்களே என்னான்னு தெரியல அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க, கரெக்டாக எட்டு பேர் சேர்ந்துட்டோம். என்னது ஆச்சரியமாக போயிடுச்சு. எங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னன்னு தெரில, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து, இது வரைக்கும் தர்காவுக்கு போகிறதுக்கு முடியல, நம்ம ஒரு குறைய தீக்கலான்னு நம்ம இங்கே வந்தால் நம்ம நம்ம கூட பண்ணுறாங்க போல். ஆச்சரியமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலலாம் ஆட்டோ கிடச்சிது, இங்கே ஒரு பத்து நிமிஷத்துலலாம் இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு வரும்போது 12 மணி ஆயிடுச்சு, டிரைவரு வண்டி ஓட்டிட்டு போகிறாரு, நைட்டு 12 மணி லாஸ்ட்டு பஸ்ஸு. அங்கே ஒரு முனையில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வெட்டிட்டாங்க. என் கூட வந்தவங்க அந்த மரம் தான் அவங்களுக்கு இது இருக்கும். அவங்க மரம் பார்க்காம அப்படியே தூங்கிட்டாங்க. அவடியிலேருந்து வந்தது தேரடியில் விட்டுட்டாங்க. எந்த பஸ் இல்லை, ஒரு வண்டி இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறமா என்ன செஞ்சேன், மனசில் இவங்களுக்கு நினச்சி பார்த்தேன். நான் வந்து உங்கள் கிட்டே நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, என்னை எப்படி கூப்பிட்டுட்டு வரீங்களோ, நீங்கள் உங்கள் இடத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டு வந்து உங்கள் சந்தர்ப்பத்தில் நான் கலந்துக்கணும் சொல்லி கடைசியில் பார்த்தா ஒரு அம்பாசிடர்கார் வந்து அப்படியே நின்றுச்சு. கடைசியில் எங்கள் மாமா அங்கே போய் வாங்கம்மா வாங்கம்மா சொல்லி கூப்பிட்டாங்க. என்னன்னாக்கா, எங்களை கூப்பிட்டுட்டு வந்து அதில் ஒரு டிரைவரும் ஒரு இன்ஸ்பெக்டராக மஃப்டியில் ரெண்டு பேர் எதிரில் உக்காந்துட்டு எங்கள் மூணு பேருக்கு கூப்பிட்டுட்டு வந்து கரெக்டாக நாங்கள் இறங்கினா முதல்ல அந்த மணலில் தொட்டி அவங்களுக்கு சலாம் சொன்னேன். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் உடலில் ஏற்படும் நோய்களையும் இந்த அம்மாஜி தீர்த்து வைப்பதாக நம்புகிறார்கள். அதுவும் புற்றுநோய் போன்ற பெரிய பாதிப்புகள் கூட இங்கு வந்து சென்றால் குறைந்து விடுவதாக சொல்கிறார்கள். வந்து பிரெட் கேன்சரு, நான் வந்துட்டு 25 வருஷமா வரேன். ஆனால் கேன்சர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னே தான் தெரியும். ஆனால் வந்துட்டு ஆப்ரேஷன் ஆகிடுச்சு. இது வரைக்கும் எல்லா புண்ணியத்தில் எதுவும் இல்லை, அந்த அம்மா புண்ணியத்துலேயும் எந்த தொந்தரவும் கிடையாது. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு எப்போ நினைக்கிறமோ நான் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு பாத்தியா ஓதிட்டு போவோம். இதை விட ஆச்சரியமான தகவல் ஒன்றும் இங்கு கிடைத்தது. இங்கிருக்கும் ஒவ்வொரு அம்மாஜியும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தும் ஆற்றல் பெற்றவர்களாக சொல்கிறார்கள். மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒருவர், பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒருவர், புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒருவர் என்று ஒவ்வொரு அம்மாஜியையும் இவர்கள் வகைப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு அம்மாஜி வந்து பேய் ஓட்டுறதுக்கு ஒரு அம்மாஜி இருப்பாங்க. வேறு ஹார்ட்டு ப்ராப்ளம்னா அங்கே சீனத் முர்ஷித் அம்மான்னு இருக்காங்க, அவங்கள டாக்டர் அம்மான்னு சொல்லுவோம். அவங்க இருக்காங்க. மென்டலுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஜுரம் வந்துச்சு அந்த மாதிரி கை கால் வந்துச்சு அதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலுக்கோசரம் எல்லாம் அங்கே அமைச்சிருக்கிறான். அதே மாதிரி கண் பார்வைக்கு ஆமீன் அம்மாவும் செய்கிறாங்க. ஆமீன் அம்மாவோட வந்து கூட ஒரு குழந்தைக்கு, ஒரு பெரிய வயசு வந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு கண் பார்வை போயிடுச்சு. அம்மாவோட வந்து வேண்டிக்கிட்டு ஒரு 10 நாள் தங்கினாங்க. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மருத்துவம் இல்லை, ஆப்ரேஷன் இல்லாமல் ரெண்டு கண் பார்வையும் ஆயிடுச்சு. இன்றைக்கி நல்லபடியாக அவங்க குடும்பம் நட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கு வந்த பெண்களில் ஒரு பெண்மணி கூறிய தகவல் பெரும் வியப்பை ஏற்படுத்தியது. அது மருத்துவமனைக்கு செல்ல வசதி இல்லாத தனக்கு இரவில் இங்கு தங்கிய போது கோரி அம்மாஜியே குளுக்கோஸ் ஏற்றினார் என்று அந்த தடயத்தையும் நம்மிடம் காட்டினார்.
எனக்கு நடக்க முடியல, ஒரு கால் வராது. அப்புறம் ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் போகிறீங்க, நம்ம போக முடியாது தரகாக்குன்ட்டு. ஏன்னா அம்மாஜி பாசம் அந்த மாதிரி. இங்கே வந்தாக்கா எல்லாம் மனசில் பாரு, எனக்கு சுகரு, இன்னொருக்கும் சாப்பிடல. வீட்டில் இருந்தாக்கா மயக்கம் வரும், உந்துருவாங்க. இங்கே பாரு வந்தாக்கா எதுவுமே இல்லை, சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அம்மாச்சி கிட்டே வந்தாக்கா எல்லாம் பிராத்தி நம்ம செஞ்சாக்கா நல்லா ஆகிடும். இந்த கண்ணாவில் வந்து இது பாருங்கள், காலையிலே நான் எந்த ரத்தம் போகுது, குளுக்கோஸ் சேர்த்தா பார்த்து நான் ரொம்ப வீக்காக இருக்குதுல்லே. நான் டாக்டர்கிட்டே போகிறதில்ல, நான் டாக்டரே போகிறதில்ல, என்கிட்ட இல்லை வசதி அந்த டாக்டர் போகிறதுக்கு. அதுதான் அம்மாஜி அம்மா வந்து பாரு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க பாரு நைட்டில். அதுதான் இதுக்கும் அப்படியே நிற்கிறேன், எனக்கு சுகர் இருக்குது, ஒன்றுமே பசியே இல்லை, ஒன்றும் இல்லை. இது போன்ற பல்வேறு தகவல்கள் இங்கு கிடைக்கும் நிலையில்தான் நம்மை அதிக வியக்க வைத்த ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. அது அமாவாசை தினங்களில் இங்கு நடக்கும் மிரட்டலான நிகழ்வு. அந்த நிகழ்வு என்ன என்பதை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் என்ற பகுதியில் இருக்கும் கோரி அம்மாஜி தர்கா இஸ்லாமிய மதத்தவர் மட்டுமல்லாமல் இந்து உள்ளிட்ட பிற மதத்தவர்களாலும் வழிபடப்பட்டு வரும் பெருமைக்குரியதாக விளங்குகிறது. இங்கு மொத்தம் 22 பெண்களின் அடக்கத்தலங்கள் இருக்கும் நிலையில் ஒரு அம்மாஜியின் அடக்கத்தலத்திற்கு பெண்கள் மட்டுமே வழிபடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆண்களுக்கு அங்கே அனுமதி இல்லை என்றும், மற்ற 21 அடக்கத்தலங்களுக்கு ஆண்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் அம்மாஜியின் அடக்கத்தலம் மட்டும் தனியாக மூடி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதன் காரணத்தை கேட்டோம். இங்கு நிர்வாகம் செய்பவரின் கனவில் வந்து அந்த அம்மாஜி தன் பெயர் உள்ளிட்ட எதையும் இன்னமும் கூறாமல் இருப்பதால் இப்படி செய்யப்பட்டிருப்பதாகவும், அம்மாஜி கனவில் வந்து கூறிய பிறகு அது பொது வழிபாட்டிற்கு திறக்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். இங்கே எறையூர் கோரி அம்மாஜியுடைய இந்த தர்பாருக்குள்ளே வந்து மொத்தம் 22 சமாதிங்க, 22 பேர் அடக்கமாயிருக்காங்க சொல்லியிருக்கேன். அதில் வந்து 20 பேர் பேரெலாம் சொல்லிவிட்டு, நம்ம முத்தவல்லி சாப் இருக்கார், இங்கே எஸ்பி லத்தீப் சாஹிப் தர்மகத்தா, அவங்க கனவு தான் நிறைய வருவாங்க. வந்து தான் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய பேர் என்ன, இப்போ என்ன எது இந்த சங்கதியெல்லாம் சொல்லுவாங்க. அதை தான் அவர் மக்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம். இதில் வந்து ஒரு அம்மாஜி இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பர்தா ஒன்று போட்டிருக்கோம், அவங்களுக்கு வந்து இன்னும் உத்தரவு வரல வெளியே வர்றதுக்கு, அதனால் என்னை பர்தா போட்டு வைங்கன்னு அவர் முத்தவல்லி சாஹிப் இருக்கார், அவங்க கனவுல சொன்னதால் அது துணி போட்டு மறைவாக வச்சுருக்கோம். லேடிஸ் மட்டும் உள்ளே அலோடு, ஜென்ஸ் யாரும் அலோடு பண்ணுறதில்ல. இன்னும் அந்த அம்மாஜி வந்து நான் யார் இந்த பேர் ஒன்றும் சொல்லலை. இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரத்தில் அவங்க கனவுல சொன்னால் மட்டும்தான் அது நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி அது வந்து பர்தா எடுத்துட்டு எல்லாம் சமாதிங்க மாதிரி திறந்து விடுவோம். இந்த அடக்கத்தலங்கள் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இவற்றை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்கின்ற கேள்வியின் பின்னணியிலும் ஆச்சரிய தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆரம்பத்தில் கோரி அம்மாஜி ஒருவரின் கனவில் வந்து கூறியதை தொடர்ந்து அவரது அடக்கத்தலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். அதன் பிறகு பேய் பிடித்து இங்கு வருபவர்களும் அருள் வந்து சாமி ஆடுபவர்களும் கூறிய இடங்களில் ஒவ்வொரு அடக்கத்தலமும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். அம்மாஜி இங்கே வந்து இப்போ 22 அம்மாஜி இங்கே வந்திருக்காங்க, இது எப்படி கண்டுபிடிப்பேங்க நிறைய பேர் கேட்பாங்க. அதை நாங்களாக கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போது அந்த பூமி இருக்குது, இந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு அம்மாஜி எந்த காலத்துலேயும் அவங்க அடக்கமாயிருக்காங்க, இப்போ அவங்க வெளியே வர்றதுக்கு நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரி பலா முசிபத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த இடத்துல வந்து சுற்றி வட்டம் போட்டு ரவுண்ட் அடிப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன அது இந்த இடத்துல சுற்றுறாங்களே அப்படின்னு அவங்களாம் நான் கேட்போம். கேட்கும்போது ஆய் ஊயின்னு மிரட்டும் அது நம்மளை, என்ன இங்கே கூப்பிட்றாங்க, இங்கே ஒரு அம்மாஜிக்கிறாங்க, அவங்க தான் என்ன கணக்கு எடுக்கிறாங்க, நான் பைத்தியமா இங்கே சுற்றுறதுக்கு அப்படின்னு ஏடா விடுமா நம்மளாண்ட பேசுவோம். ஓஹோ இந்த இடத்துல ஒரு அம்மாஜி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒருத்தரை வச்சு நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு 3-4 மாதத்தில் ஒரு 10-20 பேர் போய் பிடிச்சவங்க வந்து அந்த இடத்துல சுற்றி வட்டம் போட்டு சுற்றுவாங்க. அப்படியே அந்த சமாதி மேலே, சமாதி அந்த மண் தரையில் இப்போ படுத்து பொருள்வாங்க. அவங்களாண்டு என்னை விட்டுறாமாஜி, என்னை விட்டுறாமாஜி, நான் போயிடுறேன்,
அப்படின்னு கத்தும்போது நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த இடத்துல ஒரு அம்மாஜி இருக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல பிளாக் பண்ணி செங்கல் வச்சு மடிக்கிறோம். இந்த நிலையில்தான் அந்த ஆச்சரிய தகவல் சொல்லப்பட்டது. அது அம்மாவாசை உள்ளிட்ட முக்கியமான சில நாட்களில் மட்டும் நடக்கும் நிகழ்வாக கூறப்பட்டது. ஆம், இந்த அடக்கத்தலங்களில் இருந்து மூச்சுவிடும் சத்தமும் அசைவும் ஏற்படுவதாக கூறுகிறார்கள். அம்மாஜியுடைய சமாதி இங்கே வந்து துடிப்பு வரும், அதாவது இப்போ போகிறவெல்லாம் போ போட்டிருக்கோம், இப்போ பூ வந்து கிலோ கணக்கில் இருக்கும் அதில் எடைண்ணா, அதை வந்து அப்படியே இந்த மாதிரி மூச்சு வாங்கும், அதாவது இந்த மாதிரி இருக்குதுன்னாக்கா இப்படி ஜம்ப் ஆகும். அதை பார்க்கறதுக்கே நிறைய கூட்டம் வந்து பள்ளமாகிடுச்சு, அதெல்லாம் ஊரில் இங்கே வந்தாங்க. ஒரு அமாவாசையில் வந்து இங்கே இருக்கிற மொத்த அம்மாஜிங்களுக்கும் அதே மாதிரி துடிப்பு வந்தது. மக்கள் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா அங்கே பார்க்குறதா அப்படின்னு அப்படியே செதறி செதறி பார்த்துட்டு இருந்தாங்க. விடிய விடிய அந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கும். அம்மாஜி சமாதி வந்து பெரிய அம்மாஜி சமாதி மூச்சு வாங்கும், கால் மாட்டில் தலை மாட்டில் அப்படியே வந்து ஒருத்தர் பெட்ஷீட்டு போட்டுக்கின்னு படுத்து மூச்சு விட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது அற்புதம் நடக்கும். சமாதியில் இருந்து எப்படி மூச்சு வரும் என்கின்ற கேள்விக்கு பதிலாக அது அம்மாஜியின் சக்தி என்பதாக சொல்கிறார்கள். இங்கு விளக்கேற்றுவது உள்ளிட்ட வேலைகளை செய்து வரும் பெண்மணி விளக்கில் எண்ணெய் ஊற்றும் நேரங்களில் இந்த மூச்சு விடும் நிகழ்வை பார்த்ததாக சொல்கிறார். வளக்கேத்தின் வரும்போது பெருக்கும் போதெல்லாம் கூட அம்மா துடிப்பு இருக்கும், அம்மா பார்த்துருக்கோம். அவங்களே நோய் நொடியிலே எவ்வளோ காப்பா, கேன்சர் நோயிலெல்லாம் நான் காப்பாற்றிருக்கோங்க அம்மா. எப்போமோ திடீர்னு இருந்தாப்பெல்லாம் இந்த மூச்சுவாங்க அம்மாவுக்கு, அது நான் பார்த்துருக்கிறேன். வரவங்களாம் நல்லா பார்ப்பாங்க. எண்ணெய் ஒரு நோய் பெருக்கும்போது அது எண்ணெய் ஊற்றும் போது தான், எண்ணெய் ஊற்றும் போது தான் துடிப்பு நடந்துன்னு இருக்கோம். வளக்கேட்டு லைட்டு போடுறாங்களே அப்போ பார்த்துருக்குறோம் நாங்கள். எல்லா மாதிரி கூப்பிட்டு காமிப்பேன், இதை பாருங்கள் அம்மா துடிப்பு ஆனால் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று வேண்டிக்குவாங்க. எல்லாமே மூணு அம்மாங்க இருக்காங்கல்ல லைன், அவங்க மூணு பேருமே துடிப்பாங்க, சொல்ல முடியாது. திடீர்னு வருவாங்க அவங்க, நல்லா தூக்கி 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 போட நல்லா பார்த்து நல்லா நிற்கிறவங்களாம் வேண்டிக்குவாங்க. இதெல்லாம் சுற்றி பெருக்கி கிருக்கி எடுத்துக்கின்னு யார் கட்டின இதெல்லாம் என் வேலை தான். இவர்கள் மட்டுமல்லாமல் இங்கு வந்து செல்லும் பொதுமக்கள் பலரும் மூச்சு விடும் காட்சியை பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் இங்கிருக்கும் சத்தியக்கல் பற்றியும் தேங்காய் வைத்தால் அது வெடிக்கும் என்றும் சொல்லப்படுவது பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் எறையூர் என்ற பகுதியில் இருக்கும் கோரி அம்மாஜி தர்கா பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன. சமாதிகளில் இருந்து மூச்சுவிடும் சத்தம் கேட்கிறது என்கின்ற தகவல்களோடு அடுத்தடுத்து மேலும் பல்வேறு தகவல்களும் சொல்லப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் இங்கு இருக்கும் சத்திய கல் பற்றிய தகவல். திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் இங்கு வந்து சத்தியம் செய்வார்கள் என்றும், அவர்கள் பொய் சத்தியம் செய்தால் இங்கேயே சுருண்டு விழுந்து விடுவார்கள் என்றும் கூறப்பட்டது. கால் மாட்டில் வந்து ஒரு கல் இருக்கு, அந்த கல் வந்து அது சத்திய கல்னு பேரு. அதாவது இந்த ஊரில் ஏதாவது தகராறு ஆகிடும், சில நகை எடுத்துருவாங்க, நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நேராக அம்மாஜி எடுத்துன்னு வந்து அம்மாஜி காலில் இருக்கிற அந்த சத்திய கல்லில் சத்தியம் பண்ணு, எடுக்கலைன்னா அவன் அந்த கல்லை பார்த்து பயந்துருவான், பயந்துட்டு விடுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பொய் சாட்சி சொல்லி உடனே இங்கேயே சுருண்டு கொண்டவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் வந்து சாவுலாம் இல்லை, நல்லபடியாக இருக்கிறாங்க. அம்மா மன்னிச்சு விட்ருவாங்க, அடுத்த வாட்டி அந்த மாதிரி தப்பு அவங்க பண்ணாத அளவுக்கு நல்ல எண்ணம் கொடுத்துருவாங்க. அது வந்து திருடுறவங்களுக்கு திருந்ததுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எதுவாக இருந்தாலும் பொய் சாட்சி சொன்னால் எங்கே அம்மாஜி சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த சத்திய கல்லுன்னு அதுக்கு பேர். வந்து அந்த கல்லாணை நிற்க வச்சு புருஷம் பொண்டாட்டி சண்டை எதுவாக இருந்தாலும் சரி, பொய் சொல்கிறாங்களா அவங்களுக்கு சந்தேகம் தான், நேரம் இங்கே வந்துடுவாங்க. இந்த ஊர் மக்களும் வருவாங்க, வெளியிலேருந்து ஆட்கள் வருவாங்க, நம்ம கண்குளிரை பார்த்துருக்கோம். வேறு சில தர்காக்களில் காணப்படுவது போல மந்திரித்து கயிறு கட்டுவது, தங்களது வேண்டுதல் நிறைவேற பூட்டு போடுவது போன்ற காட்சிகளையும் இங்கே பார்க்க முடிந்தது. அவங்க என்ன மனசில் வேண்டிகிட்டு வராங்க, அது வந்து ஒரு பூட்டு எட்டுன்னு வந்து அம்மாஜி தலைமாட்டில் எங்கே வேணாலும் பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு சாவி அங்கே போட்டு போயிடுவாங்க. அவங்க நினச்சி வந்த காரியம் நடந்துடும். சில பேர் இந்த ஊதுபத்தி கவரில் வந்து ஒரு ரூபாவோ அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எண்ணி வந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சு போட்டு போயிடுவாங்க. அது ஒரு ஐதீகம். அவங்க எப்படி முடிச்சு போட்டு போகிறாங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டைப்படி ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிருபையால் கோரி அம்மாஜி துவா செஞ்சு
அவங்க எண்ணி வந்த காரியத்தை சுலபமாக்கிடுவாங்க. பேய் பிடித்தவர்களை இங்கு அழைத்து வந்தால் அவர்கள் குணமாகி செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்க வேத வாக்கியங்கள் உச்சரிக்கப்படுவதாக கூறுகிறார்கள். உடம்பு சரியில்லை, வந்து இங்கே உட்கார வச்சு அம்மாஜி கிட்டே அந்த மயில் தொகை வச்சு இந்த மாதிரி அவங்கள மந்திரிச்சு விட்டோம்னாக்கா அது நிவர்த்தி ஆகிடும். அம்மாஜியுடைய துவா பர்க்கத்தில் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஷிஃபா கொடுத்துருவான், ஷிஃபானா வந்து நலம் கொடுத்துருவான், நல்லா ஆகிடுவாங்க. சிலர் வந்து இந்த கயிறு கையில் கட்டின்னு போவாங்க. எந்த பேய் பிள்ளி சூன்யம் எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு நைட்டில் தூக்கம் வரலை அதெல்லாம்னா அம்மாஜி மேலே கயிறு வச்சு கொடுத்துருவோம். இது அம்மாஜியுடைய மகிமையால் அவங்க நினச்சி வர்றது அவங்களுக்கு என்ன நடக்கணும்னு நல்லதே நடக்கும். இந்த மாதிரி கயிறு கையில் கட்டி விடுவோம். இந்த அது வீட்டில் இந்த டிஸ்ட்ரிக்காக இது கட்டுவாங்க. கண் டிஸ்ட்ரி பொச்சரிப்பு பொறாமல் எதுவும் வந்து எதிர்மறை சக்திகள்லாம் விலகும். அதனால் வந்து இந்த தேங்காய் ஒரு பழம் கொடுப்போம் வாசலில் கட்டுறதுக்கு, இதெல்லாம் கட்டுவாங்க. நாங்கள் வந்து அம்மாஜிக்கிட்ட வச்சு துவா பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் எதுவும் இல்லை, வர்றவங்களுக்கு அது நம்ம இஸ்லாத்தில் இருக்கிற நம்ம குரானில் இருக்கிற சில வேத வாக்கியங்களை படித்து ஓதுவோம். அதனால் அவங்களுக்கு ஷிஃபாயிடும். நம்ம படிக்கிறதுனால அந்த வேதத்தினுடைய மகிமையால், குரானுடைய வார்த்தைகளின் மகிமையால் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது. இங்கு வேண்டுதல் நிறைவேற தேங்காய் வைக்கும் நிகழ்வு நடந்து வருகிறது. வேண்டிக் கொண்டு வைக்கும் தேங்காயில் தண்ணீர் ஆவியாகிவிடும் என்றும் அந்த தேங்காயில் வெடிப்பு ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள். தேங்காயில் வெடிப்பு ஏற்பட்டால் வேண்டியது நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை இங்கே நிலவுகிறது. அம்மாஜி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு அவங்களோட என்ன மனசில் எண்ணி வர்றாங்களோ இந்த மாதிரி தேங்காய் வாங்கி இதில் வந்து அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணி அம்மாஜி கால் மாட்டில் வச்சுருவாங்க. வச்சுட்டு போயிட்டாங்கனாக்கா அது ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் முக்கால் மணி நேரம், அதாவது அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் என்ற பட்சத்தில் உடனே அது தானாகவே வெடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு வெடிப்புடும். இந்த மாதிரி அட்டி அப்படியே இந்த வெள்ளரிக்காய் புழைக்கிற மாதிரி அதுவே தானாக புழைஞ்சிடும். ஆனால் அதில் ஒரு அற்புதம் என்னென்னாக்கா கொஞ்சம் கூட அந்த தரையில் தண்ணி பார்க்க முடியாது. 100 தேங்காய் இருந்தாலும் 100 தேங்காயும் நைட்டு வச்சாங்கன்னா காயிலுக்குள்ளே எல்லாமே வடிஞ்சிடும். ஆனால் சுட்டு தண்ணி கூட அந்த இடத்துல இருக்காது. அதுதான் அம்மாவுடைய மகிமை. செய்வனேங்க மந்திரம் தந்திரம் செஞ்சு விட்டுறாங்க. அதுக்காகவே முக்கியமாக நாங்கள் வந்து இந்த தர்பாருக்குள்ளே எல்லா தர்பாருக்கும் போவோம். ஒரு தர்பாரும் விட மாட்டோம். அம்மா தர்பாருக்கு வந்து இந்த செய்வனைக்கு ஒரு தேங்காய் எடுத்தாந்து வச்சுட்டு உள்ளுக்கு நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க, அவங்க முடிச்சிடுவாங்க உங்களுக்கு கேஸுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் எடுத்தாந்து பெரிய தேங்காய் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு வச்சுட்டு நான் போயிட்டேன். மறுவாரம் வந்து அந்த தேங்காய் வெடிஞ்சிடுச்சு, உங்கள் கஷ்டம் நீங்கிடுச்சின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னோடய வீட்டு கஷ்டமெல்லாம் அம்மா தீக்க வச்சாங்க. இப்படி பல்வேறு ஆச்சரிய தகவல்கள் இந்த 22 அடக்கத்தலங்களின் பின்னணியில் நமக்கு கிடைக்கின்றன. இந்து முஸ்லீம் என்கின்ற வேறுபாடு இல்லாமல் பொது இறை என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே பக்தர்கள் வந்து செல்கிறார்கள்.